வந்து ஆப்வியஸ்லி டைமண்ட்ஸ் தான். லைக் எல்லாருமே வந்து டீஃபால்ட்டாக வந்து போடுறது வந்து டைமண்ட்ஸ், அதுக்கப்புறம் பிளாட்டினம் அந்த மாதிரி. கோல்டோட யூசேஜ் அங்கே ரொம்ப கம்மி. லைக் அப்படியே இருந்தாலும் 14 கேரட் 18 கேரட் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்மள மாதிரி இங்கே 22 கேரட் கோல்டெலாம் அங்கே வியரே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ நம்மளே வந்து பார்த்தோன்னா அங்கே ரொம்ப ஜாஸ்தி கோல்டெலாம் இங்கேருந்து கேரியும் பண்ண மாட்டாங்க, நாங்கள் வியரும் பண்ண மாட்டாங்க. அதுக்கான அவசியமுமே இருக்காது. பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை வந்து அடிக்கக்கூடாது. சிம்பிளாக சொல்லணும்னா கையே தொடக்கூடாது. நம்ம எந்த வயசாக இருந்தாலும் ஒரு மேஜர் மைனர் அப்படின்ட்டுலாம் எதுவுமே பாகுபாடே இல்லை. ஒரு குழந்தையாக இருந்தால் நீ பேசியே தான் வந்து யூ ஹாவ் டு பிரிங் தெம் ஐ மீன் காம் டவுன். இல்லைனா வந்து நீங்கள் கையை நீட்டி அடிக்கிறதோ கில்றதோ அந்த மாதிரி அப்யூசிவாக ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி திட்டுறதோ அதெல்லாம் எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. பேசிக்லி வந்து அங்கே வந்து வேர்பல் அப்யூஸோ இல்லை டொமஸ்டிக் வயலன்ஸோ எதுலேயுமே வந்து பசங்களை ஈடுபடக்கூடாது. அப்படி அவங்க போய் சப்போஸ் வந்து டீச்சர்ஸ்கிட்டயோ இல்லை அவங்க ஃபன்னியாக கூட ஷேர் பண்ணலாம், எங்கள் அப்பா இப்படி பண்ணாரு இல்லை எங்கள் அம்மா பண்ணிட்டாங்க இல்லை ஈவன் இப்போ குழந்தைங்க கையில் ஏதாவது மார்க்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்கூலில் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ தெரியாமல் இப்போ அழுத்திட்டு இப்போ நம்ம விரல் பதிஞ்சிருந்தது, ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கூலில் என்னென்னு இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. குழந்தைங்க உண்மையே தான் ஆப்வியஸ்லி சொல்லுவாங்க, நான் இதுக்கு பண்ணேன் அப்பா அடிச்சிட்டாரு அப்படின்னா அவங்க வந்து காப்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. முதல்ல காப்ஸ் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ரிலீஸ் ஆகிறதே வந்து ஒரு பெரிய வேலை. அதுக்கப்புறம் இட்ஸ் அ பிக் ப்ராசஸ். அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆஹா, ஏன் பையன் தான் இல்லை அவன் தான் அவ்வளோ குறும்பு பண்ணலாம் தப்பு பண்ணலாம் அதெல்லாம் வந்து அக்செப்டே கிடையாது. கண்டிப்பாக பல பேர் வந்துட்டு அடி வாங்காமல் அமெரிக்காவில் வளரலான்னு தெரிஞ்சிருச்சு. யாருமே உங்களை ப்ரெஷரும் பண்ண மாட்டாங்க குழந்தைங்களை, இதை நீ படிக்கலையா, ஏன் ஹோம்ஒர்க் பண்ணல, பண்ணலையா, ஓகே இட்ஸ் யோர் விஷ் டு டூ ஆர் நாட். ஸோ அங்கே தமிழ் வழி கல்வி இருக்குதா, தமிழை எப்படி வந்து வளர்க்குறாங்க அங்கே? அங்கே நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க யூஎஸ்ல. இப்போ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங்டன் ஸ்டேட்ல சியாட்டல் அப்படிங்கிற சிட்டியில் இருக்கும். ஸோ இதை தாண்டி வந்து எல்லா ஸ்டேட்ஸுமே பரவலாக வந்து நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்க. ஸோ அங்கங்கே வந்து நிறைய சங்கம்ஸ் இருக்குது, நம்மளோட கம்யூனிட்டிக்காக நிறைய தமிழ் சங்கம் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஊருக்குமே இருக்குது. லைக் இங்கே தான் அங்கே தான் அப்படின்ட்டு த்ரூ அவுட் யூஎஸ் எல்லா ஊர்லேயுமே தமிழ் சங்கம்ஸ் இருக்குது. ஸோ அந்த தமிழ் சங்கம்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் பள்ளி அப்படின்ட்டு ஆர்கனைஸ்லாம் பண்ணுறாங்க. இட்ஸ் வந்து ஒரு என்ஜிஓ மாதிரி. லைக் டீச்சர்ஸ்லாம் யாருன்னா நம்மள மாதிரி காமன் பீப்புள் தான் வாலண்டியர்ஸாக வந்து டீச்சர்ஸாக போயிட்டு பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறது. ஸோ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் எப்படின்னா இது வந்து ப்ராப்பராக ஒரு அகாடமிக்ஸ் மாதிரி நடக்கும். இது வந்து இட்ஸ் நாட் லைக் அன்ப்ரொஃபஷனல். ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஸ்கூல் சிஸ்டம் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், இப்போ கிண்டர் கார்டன்லேருந்து உங்களுக்கு வந்து 6th grade 7th grade வரைக்கும் அங்கே தமிழ் பள்ளியில் நம்ம படிச்சுக்கலாம். படித்து முடிச்சிங்க அப்படின்னா அவங்க ஒரு சர்டிஃபிகேஷன் மாதிரியும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்ஸ் இருக்குது. அந்த புக்ஸ் எல்லாமே ஆக்சுவலி வந்து அதுக்காகவே வந்து டிசைன் பண்ணி, ஸோ எவ்ரி சண்டே, இப்போ என் பையனே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே மார்னிங் 1.5 மணி நேரம் வந்து தமிழ் ஸ்கூல் போயிட்டு வருவோம். சம்பாரிச்சா அங்க வந்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணலாம். ஆவரேஜா வந்து லைக் 5K to 7K ஒரு 8K அந்த ரேஞ்ச். அகெயின் வந்து நம்ம இருக்கிற சிட்டிஸை பொறுத்து தான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் வந்து அமையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் நியூயார்க், சான் ஃப்ரான்சிஸ்கோ இல்லை நம்ம இருக்க சியாட்டல் கூட எல்லாமே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி தான். ஸோ இந்த மாதிரி சிட்டிஸில் இருக்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து மினிமம் 10K to 15K இருந்தால் தான் பர் மந்த் வந்து உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்கிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு அடுத்த வர சிட்டிஸில் இருக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் ஒரு 8K ஆவரேஜாக 7K 8K $8,000 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நல்ல ஒரு ஃபேமிலி இருக்கலாம்.